ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னிய இல்லம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவையும் தேங்காயும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ரவா ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரவா பர்ஃபி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சிட்டோம். இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இதில் நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது அதே பேன்லேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதையும் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம சேம் கடாயில் ஜீனிப்பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு ரவைக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் சுகர் சேர்த்துட்டோம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 2/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். 2 கப் சேர்த்துட்டோம். இன்னும் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது பாகு பதம்லாம் வர வேணாம், ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி கொதிக்கணும். இந்த மாதிரி ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி கொதி வந்தோடனேயும் இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரவையும் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே இதாக போட்டுறாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக ஒரே அடியாக சேர்க்க வேணாம். தேங்காயும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த ரவை வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரவை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப வந்து கெட்டியாக விட்டுட்டிங்கன்னா பீஸ் போட முடியாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து உடனே இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கணும். இது 1-15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருணும். இது கொஞ்சம் செட் ஆனோடனே நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி நைஃப்பில் 2 பக்கமும் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே இந்த மாதிரி பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாச்சும் பீஸ் போட்டுக்கலாம். ஸ்கொயர் டைப்பில், இல்லைன்னா ரெக்டாங்கிள் டைப்பில், எந்த டைப்பில் வேணாச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நைஃப்பில் வந்து கொஞ்சமாக கீ தடவிட்டிங்கன்னா ஒட்டாமல் எடுத்துக்கலாம். நான் வந்து 1-15 மினிட்ஸ் வந்து இதை செட் பண்ண சொல்லியிருந்தேன். நல்லா வெது வெதுப்பாக இருக்கையில் இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுருங்க. 1/2 ஹவர் வந்து நம்ம விட்டுட்டோன்னா இது மாதிரி நல்லா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா நம்ம என்ன ஷேப் போடுறோமோ அதே ஷேப்லேயே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரவா பர்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.